எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் கர்ணா. இன்னைக்கு நம்ம ஒரு வீட்டை பத்தி பார்க்க போறோம். ஆனா இந்த வீடு 250 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்டது. தர கீழே தர நிற்கும். இந்த கருங்கல் பேஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஒரு ஆள் ஐட்டத்துக்கு இந்த பேஸ் இருக்கு. இந்த ரூம்ல வந்து ஐயா நம்ம சுதந்திர போராட்ட தியாகி வசுமன் முத்துராமலிங்க தேவர் ஐயா இங்க இந்த ஏரியாவுக்கு வந்தாங்க. ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் வாங்க போலாம். எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் கர்ணா. இன்னைக்கு பல பேருக்கு வீடு வாங்குறதா வாழ்க்கையோட மிகப்பெரிய ஒரு லட்சியமேங்க. இன்னைக்கு நம்ம ஒரு வீட்டை பற்றி பார்க்க போகிறோம். ஆனால் இந்த வீடு 250 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்டிருக்கு. இன்றைக்கும் ரொம்பவே அழகாக எந்த ஒரு சிதிலமுமே இல்லாமல் ரொம்ப அழகாக காட்சி தருது. இப்போ நான் எங்கே இருக்கேன் அப்படின்னா, தூத்துக்குடி மாவட்டத்தில் விளாத்திக்குளம் வட்டத்தில் முத்தையபுரம் அப்படிங்கிற ஒரு அழகான கிராமத்தில் இருக்கேன். இப்போ நம்ம பார்க்க போகிற வீடு கிட்டத்தட்ட 250 வருஷத்துக்கு முன்னாடி வந்து கட்டியிருக்கிறாங்க. தலைமுறை தலைமுறையாக அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த வீடு எப்படி இருக்குது, எப்படி கட்டப்படுது, அந்த வீட்டுக்காரங்கிட்ட எல்லாமே பேசலாம். இந்த காணொலி முழுசுமே பாருங்கள். வாங்க போய் அந்த வீட்டை பார்க்கலாம். தெரியுதா, அந்த வீடு தாங்க. வாங்க போகலாம். இந்த முத்தையபுரம் அரண்மனை இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து இந்த ஊரோட மத்திய பகுதியில் வந்து அமைஞ்சிருக்குங்க. நான் கூகுள் மேப் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வந்தால் கூட உங்களால் வந்து பார்க்க முடியுங்க. யாரை கேட்டாலுமே சொல்லுவாங்க, சுற்றியுமே 4 வீடுகள், அந்த 4 வீடுகளுக்கு மத்தியில் இந்த அரண்மனை வந்து அமைஞ்சிருக்கு. வீட்டு பக்கத்துலேயே ஒரு சின்ன ஒரு கேதம், அதனால் சவுண்டு உங்களுக்கு அதிகமாக தெரியும். இப்படி தான் அரண்மனைக்குள்ள போகணும். சரி, இந்த அரண்மனை சரியாக எப்பப்போ கட்டப்பட்டது அப்படின்னா, சரியாக இப்போ இருந்து 250 வருஷம் அப்படின்னு இங்கே வாழ்கிறவங்க வந்து சொல்கிறாங்க. குறிப்பாக எந்த வருஷம் அப்படின்னு தெரியல. சரி, இந்த அரண்மனை யார் கட்டினா அப்படின்னா, ஓவரெட்டி அப்படிங்கிற ஒருத்தர் வந்து கட்டியிருக்கிறார். அவர் கட்டியிருக்கிறார் சரிங்களா. இப்போது அவருக்கோட பையன், அவரோட பையன், இப்போ அவரோட பையன் தான் இந்த வீட்டில் வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க. தலைமுறை தலைமுறையாக வாழ்ந்துட்டுருக்காங்க. இப்போ இந்த வீட்டில் வசிக்கிற ஒரு பேர் வந்து கோவிந்த பெருமாள். அதாவது அவருடைய பாட்டன் கட்டின வீட்டில் வந்து இப்போ வந்து இருக்கிறாருங்க. பாட்டனா தாத்தாவோட அப்பா கட்டின வீட்டில் போய் பார்க்கலாம். வணக்கங்கய்யா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு, நல்லா இருக்கீங்க. ரொம்ப அழகா இருக்குங்க. இது முழுக்கவே எந்த மரங்க? தேக்கு மரம் தான் சார். முழுக்க தேக்கு தான், எல்லாமே தேக்கு தான். சரி சரி சரி, தேக்கு மரம் தான். வீட்டை சுத்தி பாக்கலாங்களா? பாருங்க சார். சார், இப்போ இது வந்து நம்ம நிற்கிறது தர கீழே தர நிற்கும். இந்த கருங்கல் பேஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ஆள் ஹைட்டத்துக்கு இந்த பேஸ் இருக்குது. அதே மாதிரி இப்போ எவ்வளோ ஹைட்டு இந்த மேலே அந்த கருங்கல் பேஸ் இருக்கோ அதே அளவுக்கு கீழேயும் அந்த கருங்கல் பேஸ் ஒரு ஆள் உயரத்துக்கு கீழே இருக்குது. அதே மாதிரி இந்த பக்கம் இந்த பூச்சி வேலை ஏன் பூசணிட்டால் இந்த மாதிரி இன்றைக்கி செங்கல் அடுக்கிறதுக்கு எந்த ஆளாலும் முடியாது. பூராமே வந்து சுண்ணாம்பு காரை தான். அது மாதிரி ஜன்னல்னு பார்த்திங்கன்னா இந்த ஒரு பக்கம் மட்டுமே 8 ஜன்னல் இருக்கும் சார். மற்றபடி நாம் வந்து மேலே போய் பார்க்கலாம் சார். சார், இப்போ நம்ம நிற்கிறது வந்து தரைத்தளத்தில் நிற்கிறோம். இதில் மொத்தம் வந்து 5 தூணுங்க சார். இந்த 5 தூணும் எல்லாமே கருங்கல் தூணு தான். இதனோட வேலைப்பாடுகள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒவ்வொரு வேலைப்பாடுமே மிக அற்புதமாக இருக்கும். இந்த மாதிரி வேலைப்பாடுகள் செய்ய இன்றைக்கெல்லாம் ஆட்கள் இல்லை. இந்த 5 தூணும் தான் அந்த பில்டிங்கை தாங்கி நிற்கிது. ஏன்னா இதில் எந்த விதமான ஒரு புடிமானமோ எதுவும் கிடையாது. அந்த நேரத்தில் இந்த 5 தூணையும்
மனுஷங்க தான் தூக்கி வச்சுருக்காங்க. அந்த காலத்தில் மிஷின் கிஷின்லாம் எதுவும் கிடையாது. இப்போ உள்ள மாதிரி எல்லாம் மனுஷங்க தான் தூக்கி வச்சுருக்காங்க. அப்போ மனுஷங்க தூக்கி வைக்கிறாங்கன்னா அந்தளவுக்கு அந்த காலத்தில் மனுஷங்க நல்ல திடகாத்திரமாக நல்ல உணவுகளை சாப்பிட்டு நல்ல திடகாத்திரமாக இருக்கிறனால இந்த மாதிரி வேலையில் செய்ய முடிஞ்சுது. இப்போ இந்த மாதிரி வேலையில் செய்யலாம் முடியாது சார். அடுத்தா நம்ம அப்படியே மேல்புறத்துக்கு போகலாமா சார்? சார், இப்போ நம்ம படிக்கட்டில் ஏறி மேலே வரோம். மேலே வரும்போது பார்த்திங்கன்னா இந்த படிக்கட்டு எல்லாமே வந்து தேக்கு தான் சார். ஃபுல்லாகவே பர்மா தேக்கு. இந்த தேக்கு மரங்கள்லாம் நாங்கள் அவங்க எந்த காலம் கட்டினாங்களோ அதுலேருந்து இது இப்படியே தான் சார் ஐயா இருக்குது. ஏன்னா அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வொன்றும் இப்போ இப்படி ஆர்ச்சி போட்டிருக்காங்க. இந்த ஆர்ச்சி எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சுவரை வந்து நாங்கள் ஏதாவது இந்த நம்ம எங்கள் ஊரில் கோயில் விசேஷங்கள் வரும் அன்னைக்கு தான் இதை ஆளுகளை விட்டு கழுவி ஒட்டரைக்கிட்டு அடிச்சு எங்களால் சுத்தம் பண்ண முடியும். மற்ற நாள் இது முடியாது. இப்போவும் இது எப்படி கட்டினாங்கன்னு கேட்டிங்கன்னா சுண்ணாம்பு என்ன கடுக்கா கடுக்கா சாப்பிட்டா மனுஷன் மிடுக்காக இருப்பான். ஏன்னா கடுக்காய்க்கு அவ்வளோ ஒரு பவர் இருக்குது. அந்த கடுக்கா எங்களுக்கு வந்து வேம்பாருங்கிற ஒரு கிராமத்தில் ஒரு 60 ஏக்கர் பனங்காடு உண்டு. அப்போ அந்த கடுக்காயை 17 ஊற வச்சு தான் அந்த சுண்ணாம்பு கலவையை அரைச்சிருக்காங்க. அப்படி அரைச்சினால இத்தனை வருஷம் ஆனாலும் இந்த இடங்கள்லாம் இந்த சோறு இப்படி இருக்குது. அதே மாதிரி இந்த பார்த்து இந்த பெயிண்ட் கலரு இது எந்த காலம் அடித்த கலரோ இன்னும் இந்த கலர் போகாமல் அப்படியே இருக்குது சார். அதே மாதிரி அப்படியே நம்ம முதல் மாடிக்கு ஒரு ரூமுக்கு போகலாம் சார். சார், இப்போ நம்ம நிற்கிறது வந்து முதல் தளம். ஏன்னா முதல் தளத்தில் பார்த்தீங்கன்னா இந்த தூணுமே மொத்தம் இதில் வந்து 4 தூணுங்க சார். 4 தூணுமே எல்லாமே பர்ம தேக்கு தான் எல்லாம். அதே மாதிரி இந்த உத்தரத்தை பாருங்கள். ஏன்னா எப்படி இப்படி வேலைப்பாடுகள்லாம் செஞ்சாங்கன்னே தெரியல. அந்த காலத்தில் ஆசாரிய வேலை அப்படி இருந்திருக்கு. அதே மாதிரி இந்த 4 அலமாரிகள் ஏன்னா இந்த 4 அலமாரிகள் இது வந்து ஊஞ்சல் சின்ன குழந்தை ஆடுறதுக்காக ஊஞ்சல் செஞ்சு போட்டிருக்காங்க. அப்படியே எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து எங்கள் தாத்தா வந்து ஒரு கலை இதில் ஒரு சிறந்த ஆள். அதுக்கு உதாரணமாக இன்றைக்கி நாங்கள் இதை வந்து பொக்கசமாக பாதுகாத்து வச்சுக்கிட்டு இருக்கோம். இது அந்த காலத்து பித்தளை பானை, இதையும் பத்திரமாக வச்சுக்கிட்டு இருக்கோம். ஏன்னா இதெல்லாம் இப்போ பித்தளை பானை தூக்க இன்றைக்கி யாரும் கிடையாது. சில்வர் பானை தூக்க ஆள் இல்லை, இதை யார் தூக்க போகிறா? அதே மாதிரி அந்த ரூம் சார், 2 ரூம், அந்த பக்கம் ரூமு இந்த பக்கம் ரூமு. அப்படியே இந்த ரூமுக்குள்ளே போகலாம், வாங்க சார். இந்த ரூமில் ஒரு என்ன விசேஷம்னு கேட்டிங்கன்னா சார், இந்த ரூம் வந்து ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த ஒரு ரூம். இந்த ரூமில் வந்து ஐயா நம்ம சுதந்திர போராட்ட தியாகி பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஐயா இங்கே இந்த ஏரியாவுக்கு வந்தாங்கன்னா இந்த ரூம்லாம் வந்து தங்குவாங்க. அதை மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா பழைய திரைப்பட நடிகர் பாடகர் டிஆர் மகாலிங்கம் ஐயா அவங்களாம் வந்து எங்கள் தாத்தாவுக்கு அங்கேருந்து வரும்போதே அப்போலாம் ஃபோனு இதெல்லாம் கிடையாது, தபால் போடுவாங்க. முதலாளி சமூகத்துக்கு இந்த மாதிரி உங்கள் ஏரியா நாடகத்துக்கு வரேன் அப்படின்னா நம்ம கிராமம் வந்து பக்கத்து கிராமம் அரியநாயகம் ஒரு கிராமம் இருக்குது, அங்கே வரைக்கும் அந்த காலத்தில் வண்டி வாகனங்கள் வரும் போகும். இங்கிட்டலாம் வெறும் மாட்டு வண்டி பார்த்தான், கரிசல் மண் பார்த்ததான். அதனால் அவங்க தபால் போட்டாங்கன்னா நம்ம வீட்டிலேருந்து திறை போட்ட வில்லு வண்டி போய் அவளை அந்த டிஆர் மகாலிங்க ஐயா இங்கே கூட்டு வந்துடும். அவள் இங்கே இழைப்பாரிட்டு அந்த ஊரில் எந்த ஊரில் நாடகம் நடக்கும் அவங்க வாகனத்தை அனுப்பிடுவாங்க. நாடகம் நடக்கிற ஊருக்கு அந்த திறை போட்ட வண்டியிலே அந்த டிஆர் மகாலிங்க ஐயாவை கொண்டு எங்கள் தாத்தாவும் கூட போய் விட்டுட்டு அந்த நாடகத்தை 2 முறையும் கண்டு ரசிச்சுட்டு தான் தாத்தா வருவாங்க. அதுக்கு உதாரணமாக தான் தாத்தாவோட அவங்க பயன்படுத்தின பொருள்லாம் இன்றைக்கி நாங்கள் வீட்டில் வச்சு பாதுகாத்துக்கிட்டு வரோம் சார். இது அலமாரி என்னங்க, சமையல் பொருட்களா? இல்லை சார், இது வந்து மரக்கான்னு சொல்லுவாங்க சார். அந்த காலத்தில் நெல் அளக்கிறது புல் அளக்கிறது மரக்கா. மரக்கா படி இல்லை சார், இதை வந்து 4 படி சேர்ந்தது ஒரு மரக்கா. 4 படி 4 படி சேர்ந்தது ஒரு மரக்கா. அந்த மரக்கா இப்போ இந்த மரக்கா அளக்கிறதுக்கு இன்னைக்கு நவதானியமும் இல்லை, அதை யாரும் பொருட்படுத்தல. ஏன்னா நவதானியம் சாப்பிட்டு தான் அன்னைக்கு அந்த இந்த மாதிரி வேலையெல்லாம் ஆளுக செஞ்சுருக்காங்க. இப்போ அதே நவதானியத்தை நம்ம டவுனுக்குள்ள போய் கம்மங்கூழ்னு சொல்லி 20 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா இதில் வேலைப்பாடுகள்லாம் ரொம்ப நுணுக்கமாக இருக்கும் ஐயா சார். நல்லா இருக்குங்க. அதான் சார், இதெல்லாம் பத்திரமாக பாதுகாத்து வச்சுக்கிட்டு இருக்கோம் அவ்வளோதான். சரி சரி, இது அப்படியே வச்சு தான் இருக்குது. இதெல்லாம் நம்ம நல்லா நான் ஒரு இது இப்போ சோப்பு போட்டு நல்லா கழுவுனா இன்னும் பல பலன் இருக்கும் சார்.
அந்த காலத்துல இதுல தான் அளந்து போட்டுருப்பீங்க. ஆமா இதெல்லாம் சார், வேலைக்கா வேலை செய்யற ஆளுகளுக்கு இதுல தான் அளந்து போடுறாரு. ஆமா ஒரு மரக்கா அதே மாதிரி ஒரு சில ஆளுக்கு வேண்டிய ஆளுக்கு உணவுக்கு வேணும்னா இந்த மரக்கா இத்தனை மரக்கா வேணும் அப்படின்னு கேட்டா இந்த மரக்கால அளந்து போடுவாங்க. அதான் அளவீடு சார். ஆமா சார், இது வந்து திருமண காலங்கள்ல இதை வந்து பயன்படுத்துவாங்க சார். திருமணத்திலயா? ஆமா சார், திருமணத்தில் இதில் வந்து மஞ்சக்கயிறுலாம் சுற்றுவாங்க சார். மஞ்சக்கயிறு சுற்றி இதில் நாளியில் வந்து இதில் புல் நவதானி மூட்டை நிறையா வைப்பாங்க. ஏன்னா நிறையா வந்து திருமண காலங்களில் பொண்ணு வந்து இதை கால் மேலே தூக்கி வச்சு அந்த மச்சினிச்சி மாதிரி இந்த இது போடுவாங்க, அதை மெட்டின்னு சொல்லுவாங்களே சார், அதெல்லாம் போடுறது சார். இதெல்லாம் முன்னே எங்கள் வீட்டில் இருந்து இப்போ இந்த ஊர்லேயே நிறைய எடுத்துகிட்டு போவாங்க. இப்போ யார் இதை யாரும் எனக்கு தெரிஞ்சு இருந்திருக்கு சார், எனக்கு தெரிஞ்சு இப்போ யாரும் இதெல்லாம் தேடுறதில்லை சார். ஆமாம், இதெல்லாம் என்னென்னு கேட்பாங்க இப்போ. சார் இது வந்து இரண்டாவது தளம் சார். இந்த இரண்டாவது தளத்தில் என்ன ஒரு சிறப்புன்னு கேட்டிங்கன்னா, அப்படியே நம்ம இந்த இது வந்து தெற்கு பக்கம் உள்ள வாசல். இந்த வாசலில் வந்து இந்த கதவை திறந்து வச்சு எப்பேற்பட்ட வெயில் அடித்தாலும் சரி, இந்த இப்போ நிற்கும் போதே உங்களுக்கு நீங்கள் அதை உணர்ந்துருப்பீங்க, காற்றே அடிக்காட்டாலும் இந்த மாடி மூணாம் மாடி திறந்து வச்சு நின்னாச்சுன்னா போதும், அப்படியே குற்றாலத்தில் இந்த மாதிரி இருக்கும் சார். ஏன்னா இந்த இடம் அப்பேற்பட்ட இடம், அவ்வளோ ஒரு அமைப்பாக அனுபவித்து கெட்டிருக்காங்க. இதெல்லாம் நம்ம பார்க்க போய் தான் நம்ம உணர்கிறோம். ஏன்னா எல்லாம் மேலே ஓடு வச்சிருக்கோம். ஆமாம் சார், இதெல்லாம் மேலே ஓடு போட்டுருக்காங்க சார். ஆமாம் மேலே ஓடு தான் சார். ஆமாம் மரத்து மேலே ஓடு போட்டுருக்காங்க சார். இந்த இடத்துல மட்டும் ஓடு பயன்படுத்தியிருக்காங்க. ஆமாம் இது இதெல்லாம் என்னங்க செங்கல்? ஆமாம் சார், இது வந்து அதான் செங்கல் சுண்ணாம்பு. ஏன்னா அது கலவை வந்து கடுக்கா பதனி, ஏன்னா கார சுண்ணாம்பு கலவை தான், சிமெண்ட் கிடையாது. சிமெண்ட் கலவைங்கிறது கிடையாது. இல்லை சார், இதெல்லாம் ஒன்றும் அடிக்க முடியல சார். இன்னைக்கு இன்னைக்கு லெவலில் பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப நாளாக செஞ்சுட்டு வந்தோம். இந்த வருஷம் அது இப்படி மழையில் அது கொஞ்சம் ஒளியிருச்சு சார். ஏன்னா அதை பராமரிக்கணும், பராமரிக்கிறதுக்கும் எங்கிட்ட ஒரு வசதி வாய்ப்புகள் இல்லை, அந்த அளவுக்கு இல்லை சார். ஏன்னா வீட்டில் வேற என்னங்க ரொம்ப பழமையான பொருட்கள் வேற என்ன இருக்கு? அதான் சார், பழமையான பொருள் நிறைய இருந்துச்சு சார். ஏன்னா ஊரில் முன்னோர்கள் பயன்படுத்தின ஒரு வாழெல்லாம் இருந்துச்சு, அது எங்கே தான் போச்சுன்னு தெரியல. அந்த ஒரு சில பொருள் இந்த பெட்டிக்குள்ளே வச்சிருக்க, அதை என்ன இது இருக்குன்னு வேணால் பார்ப்போம் வாங்க. பெட்டிக்குள்ளே இது அந்த காலத்து பெட்டி? இது ஆமாம் சார், இது அந்த காலத்து பெட்டி தான். இந்த இது பாருங்கள், இதெல்லாம் ஓலைச்சுவடியை, பழைய ஓலைச்சுவடி கெட்டுக்கட்டாக தான் இருந்துச்சு சார். கொத்து கொத்தாக இருக்குது. ஆமாம் சார், இப்போ தலை இது மாதிரி கிடக்கு. பத்திரங்களும் நிறைய கிடக்கு சார். பத்திரம் அந்த நிலப்பத்திரங்கள்லாம் நிறைய கிடக்கு. சரி சரி சரி, அதெல்லாம் தெரியல, படித்து பார்க்கல, செய்யல. நாங்கள் அங்கிட்டங்கிட்டு மெட்ராஸுக்கு அங்கிட்டங்கிட்டு புழப்பு தேடி போனதுனால அதை யாரும் பார்க்கல, உள்ள அப்படி எப்படியே கடை அந்த இதெல்லாம் யூஸ் பண்ணாமல் அப்படியே கிடக்கு சார். இந்த இதுக்கு வந்து ஜமீனுக்கு எவ்வளவு நிலம் மொத்தம் வந்து சார்? 510 ஏக்கர் முத்தியாரம் ஜமீன் சார். 510? ஆமாம், 510 ஏக்கர் கோர்ட்டு ஸ்டேட்மெண்ட்டோடய இருக்குது. சரி சரி, அந்த பத்திரம்லாம் இருக்குது, எங்கள் அண்ணாச்சிட்டு இருக்குது. 510 ஏக்கரு ஆனால் இன்றைக்கி இருக்கிறது 50-60 ஏக்கர் தான் இருக்கும். எங்கே போச்சு என்னென்ன ஒன்றும் தெரியலை. பெரிய ஆளுக்கு என்ன செஞ்சாங்க எதை விற்றாங்க, ஆனால் எங்கள் அப்பா எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சில இடங்கள் தான் விற்றார். எங்கள் தாத்தாவுக்கு, எங்கள் தாத்தா தான் நிறையா, அவர் யார் யாருக்கு கொடுத்தாரோ, அவர் கொஞ்சம் இளையும் மனசுக்காருன்னு யார் யாருக்கு கொடுத்தாரோ என்னங்கிற விவரங்கள் எங்களுக்கு தெரியல சார். ஆமாம் சார், இவ்வளோ பாடல்களாக கூட இருக்குங்க. தேவை அது என்னென்ன அதை படித்து படிக்கக்கூடிய அனுபவங்கள் உள்ளாளுக்கு அதை படித்து பார்த்தா தெரியும் சார். எளிமையாகவே இதெல்லாம் படிக்க முடியுது. அதான் அதான், அது நீங்கள் இளவயசுக்காரர் எங்களை மாதிரி ஆளுக்கு கண்ணாடி உடம்பு தெரியாது. சிவாலயமும் இது ஏதோ ஒன்று சொல்ல வந்துருக்கு, இந்த ஊரில் ஏதோ நடந்ததை குறித்து வச்சுருக்கிறாங்க. அதான் தெரியல சார், இதை தயவு செஞ்சு அரசாங்கத்திட்ட வந்து நீங்கள் சரி சார் நீங்கள் சொல்லி கூப்பிட்டு வாங்க, அதில் ஒப்படைக்கிறல ஒரு ஒன்றும் இல்லை. அது நல்லது நடந்தால் சரி சார்.
இதனால தரையும் அரிக்கிறதுக்கு. ஆமா, அது அரசாங்கத்துக்கு அது என்னன்னு தெரியும். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் கூப்பிட்டு வாங்க. இதனால இந்த நாடு, இந்த நாட்டுக்கோ இந்த தேசத்துக்கோ நல்லது நடந்தால் அதை வந்து நாங்கள் கொடுக்குறதுல எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, கொடுக்குறோம் சார். நீங்கள் உங்கள் மூலியமாகவே கூப்பிட்டு வாங்க. சரி சரி, உங்கள் மூலியமாக கொடுத்துருவோம். தெரியுதா? ஏன் அந்த நில பத்திரங்க நிறைய இருக்கு, அவங்களுக்கு என்னென்ன இதுன்னு தெரியாதனால அப்படியே போட்டு வச்சுருக்காங்க. 1905 செப்டம்பர். ஓகே, நான் முழுசாக காட்ட விரும்பலை. இது எல்லாமே நிறைய நிலப்பத்திரங்கள், கரையாக நறுக்குது. இந்த மாதிரி இதுலேயும் நீங்கள் நான் இப்போ நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டேங்க. பாருங்கள், கவர்மெண்ட் ஆஃப் மெட்ராஸ் காப்பி ஸ்டாம்ப் 4/2/41, இந்த டேட்டை மட்டும் பாருங்கள். நமக்கு சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி பத்திரம், ஏன் தயவு செஞ்சு இதை பத்திரமா வச்சுக்கோங்க. சரிங்க சார், சரி, எல்லா பத்திரமும் பத்திரமா வச்சுக்கோங்க. சரிங்க சார், நான் இப்போ நீங்கள் சொல்லிட்டே நான் எடுத்து வைக்கேன் சார். உங்கள் பேருமா? என் பேர் சாரதா. சாரதா. அம்மா? உங்களுக்கு ஓகே, இப்போ நீங்கள் மட்டும் தான் வீட்டில் இருக்கீங்களாமே, ஐயா சொன்னாங்க. ஆமாம், நீங்கள் மட்டும் தான் பார்த்துக்கிறீங்களா? ஆமாம். எப்படி மேலே தான் போய் போவீங்களா? மேலெல்லாம் போய் பெருகிட்டு தான் இருந்தேன். ஆ, போக முடியல, ஏற முடியல. ஏற முடியல, அதான் அப்படி கிடக்கு. சரி சரி சரி, குப்பையும் கூடமாக கிடக்கு. என்னால் முடியலை. சரி சரி, 80 இப்போ நான் ஏறி என்ன செய்ய? ஆமாம், எதுக்கு? முடிஞ்ச அளவுக்கு நான் வந்த நாள்லேருந்து நல்லா க்ளீனாக வச்சுருப்பேன். க்ளீனாக வச்சுருக்கேன். சரி சரி, இப்போ இந்த இதுக்கு எப்போ வந்தீங்க, இந்த வீட்டுக்கு எப்போ வந்தீங்க முத முத? எத்தனை வயசில் வந்தீங்க? 16 16 வந்தீங்க. 16 அப்போ குடும்பங்கள்லாம் நிறைய இருந்தது, நிறைய இருந்துச்சு. நான் பார்க்கணும், நான் செல்ல பிள்ளை. ஆ, இப்போ நீங்கள் 16 வரப்போ அந்த வீட்டில் எத்தனை பேர் இருந்தாங்க? எத்தனை பேர்? அது 8-10 வேறு மாடுகளோ கண்ணுகளோ 10 மாடுகளோ ஏகப்பட்ட ஆள், நிறைய ஆள். ஆமாம், 6-5 சரி சரி, உழுவுறதுக்கு ஆள், சாப்பாடு பொங்குறதுக்கு ஆள், ஏகப்பட்ட ஆள். அத்தனை பேர்? ம், அத்தனை பேர் ஒன்றா தான் சமைப்பீங்க? ஒன்றா தான். ஒன்று வேலை பார்க்குறது, அப்போ வேலை பார்க்குறவங்களுக்கு சாப்பாடு இல்லையா? ஆமாம், 3 மத்தியானம் சாப்பாடு கொடுக்கணும் இல்லை? ஆமாம். சரி சரி, அப்படியே சின்ன சின்னமாக வந்து 5 குடஞ்சி கடைசியில் இவங்க காலத்தில் 1 ஜோடி வந்தது. சரி சரி, உழவுகார் உண்டு அந்த காலத்துலேயே, உழவுகார் இந்த வீட்டில் தான் உழவுகார். ஆ, அந்த காலத்துலேயே. சரி சரி, நாயில் வளர்க்குறீங்க? நாயெல்லாம் மகன் வளர்க்குறது. மகன் வளர்க்குறதா? ஆமாம், அந்த காலத்தில் வளர்த்தேன். அதான் நான் இருக்கிற காலத்தில் 3 நாய் வளர்ப்பேன். அதுக்கு நீ இந்த இதே மாதிரி இப்போ சட்டி ஒட்டியில் இல்லை ஊற்றுறாங்க. ஆமாம், அப்போ அதுக்குன்னு தனியாக கல் இருக்கு. தொட்டி, ஆமாம், மாடு, கம்மங்கஞ்சி, கம்மங்கஞ்சி தயிர் ஊற்றுனா தான் அந்த நாய் பிடிக்கும். கட்டி தயிர் மாடு, வீட்டில் 7 மாடு இருக்கும், பால் மாடு. சரி சரி, அந்த தயிரை ஊற்றுனா தான் நெல்கஞ்சி, அப்போ நெல்கஞ்சி ஏது குடிக்கும். 2 நாய் குடிக்கிறாப்புல 1 தொட்டி, 1 நாய் குடிக்கிறாப்புல 1 தொட்டி, 2 தொட்டி கிடக்கு. சரி 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 சரி. ஆமாம், இப்போ ஒரு 200 அந்த வீடு இருக்குங்க இல்லையா? ஒரு 200 இல்லை, ஜாஸ்தி இருக்கும். ஜாஸ்தி, அதாவது சார், 4 தலைமுறை, இப்போ 5வது தலைமுறை வந்துருச்சு. என் அக்கம்மார்களுக்கு வயசு 30 மேலே ஆகிப்போச்சு. தலைமுறைக்கு 60 வச்சாலும் 300 மேலே தான் இருக்குமே தவிர அது குறையா இருக்க வாய்ப்பு. என் வயசை பார்த்துக்கு, 80. ஆமாம், 16 வந்தேன். ஆமாம், அதுக்கு முந்தைய எத்தனை வருஷத்துக்கு முந்தினது தெரியாது. தெரியாது, ஏன்னா வீட்டை கட்டினவர் எங்கள் அம்மாவுக்கே தெரியாது. அதெல்லாம் தெரியாது, வீட்டை கட்டினவர் எங்கள் அம்மாவுக்கே தெரியாது. ஏன்னா
அம்மாவுக்கு தெரியாதுன்னா அப்போ நீங்கள் ஒரு கணக்கு போட்டு அதான் ஏன் 300 வருஷத்தை நெருங்கி இருக்கும் முந்நூறு வருஷத்தை நெருங்கி இருக்கும் வீடு யாரும் பார்க்க வந்தாங்கன்னா வரலாம்ல வாங்க சார் நீங்க அதை நீங்க சொல்லுங்க பார்க்க வரலாம் கண்டிப்பாக வரலாம்ல எதுக்கு என்ன யார் வேண்டாம் கவனி நான் தான் அவ்வளோ தான் இருப்பேன் ஒரு அருமையான வீடுங்க. நம்ம தூத்துக்குடி மாவட்டத்தில் விளாத்திக்குளம் வட்டத்துக்கு கீழே இருக்கிற முத்தேபுரம் அப்படிங்கிற ஒரு அழகான கிராமத்தில் 250 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட ஒரு அழகான வீடு. நான் கூகுள் மேப் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேங்க, கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வந்து பாருங்கள். ஒரு 250 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீடு எப்படி கட்டியிருக்கிறாங்க, அவங்க என்னென்ன பொருட்கள்லாம் வச்சுருந்துருக்காங்க அப்படிங்கிற அந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். நீங்கள் இங்கே நேராக வந்தால் கூட வந்து பார்க்க முடியும். அவங்க வந்து அவங்களால பராமரிப்பு பண்ண முடியலை, ஏன்னா இவ்வளோ பெரிய வீடு அவங்க ஒரு பாட்டி தான் இருக்கிறாங்க. அவங்களோட காண்டாக்ட் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், உங்களால் அவங்களுக்கு உதவி செய்ய முடிஞ்சால் கண்டிப்பாக வந்து உதவி செய்யுங்க. இந்த வீடியோவை தயவு செஞ்சு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், ஏன்னா இப்படி ஒரு இடம் இருக்குது அப்படின்னு எல்லாருக்குமே தெரியணும். வரலாறு பகிரப்பட்டால் தான் அடுத்த தலைமுறையினரால் அறியப்படும் இந்த வரலாறு. இணைந்தே இருங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு காணொலியில் ஒரு அற்புதமான ஒரு இடத்துல உங்களை சந்திக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.